ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நியூ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஹம்பிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஹம்பியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஹம்பிக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. கிளவுட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது மழை வர்றதுக்கு. ஏன்னா வந்து நான் வந்திருக்கேன் இல்லையா, அதிசயமாக ஃபஸ்ட் டைம், அதனால தான். ஸோ வந்து ஊர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீனியாக இருக்குது. இங்கே வந்து மைன்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஸ்டீல் மைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து உங்கள் எல்லோரையுமே வந்து ஹம்பிக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஹம்பியை ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ நம்ம எதிரில் தெரிஞ்சுட்டுருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு டனல். இந்த டனல் வந்து ஹம்பியில் இருக்குது, ஹைவேலையே இருக்குது. இது வந்து ரயில்வே லைனாக இருந்து தான் ஃபஸ்ட்டு. டிராஃபிக்கெல்லாம் நிறையா ஆகி டிராஃபிக் ஜாமெல்லாம் இந்த பிளேஸில் நிறையா இருந்துச்சா, அதனால தான் வந்து இந்த டனல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு டனல்குள்ளே நான் போயின்ட்டுருக்கேன். நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து இந்த டனல்குள்ளே போகலாம். ஸோ டனல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. காரில் வந்து போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த டனல் வந்துட்டு. இந்த டனல் வந்து மெயினாக கட்டினது காரணமே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நாம் வந்து ஹம்பிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஹம்பி வந்து மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கர்நாடகா. ஸோ நிறையா விஷயம் இருக்குது, ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நாம் போயிட்டு ஹம்பியை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹம்பி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளேஸில் தான் வந்து நாம் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து ஹம்பியில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து ஹம்பி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுள் ஸ்டேயாக இருந்துச்சு. நீங்களும் ஹம்பிக்கு வந்தால் இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ஹம்பி ஹோட்டல்லே வந்துட்டு உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ நான் வந்து சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கோக் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கோக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி வாங்க, இன்றைக்கி நான் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா குயின்ஸ் பாத். இந்த பிளேஸ்க்கு தான் உங்கள் எல்லோருமே வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ நாம் குயின்ஸ் பாத்துக்கு தான் வந்திருக்கோம். குயின்ஸ் பாத்துக்கு வந்துட்டு வந்துட்டோம் நாம் ஆல்ரெடி. ஸோ குயின்ஸ் பாத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஆகட்டும் எதுவுமே இல்லை, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நாம் வந்து குயின்ஸ் பாத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹம்பியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஏர்வேஸில் வரணும்னா பெல்லாரி ஏர்போர்ட் இருக்குது, ரோடில் வரணும்னா பெங்களூர் ஆர் மைசூர் வழியாக நாம் வந்து ஹம்பியை ரீச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா ஹொஸ்பேட்டா ஜங்ஷன் இருக்குது, அந்த ஜங்ஷன் மூலியமாகவும் நாம் வந்து ஹம்பியை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நாம் வந்து ஹம்பியை ரீச் பண்ணதும் வி கேன் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ இந்த குயின்ஸ் பாத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர எம்பரையர் தான் கட்டியிருக்காங்க. இந்த விஜயநகர எம்பரையரோட குயின்ஸ் ஆகட்டும் கிங் ஆகட்டும் அவங்களா தான் வந்து இந்த குயின்ஸ் பாத்தில் வந்து இருந்திருக்காங்க. இது வந்து கட்டி ஒரு 500 இயர்ஸ் ஆகுது இப்போதைக்கு டைமுக்கு பார்த்தோம்னா. இந்த இடம் வந்து அச்சுதா ராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்னால தான் வந்து இது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இது வந்து மெயினாக கட்டினதே வந்து இந்த ராயல் ஃபேமிலியில் இருக்க உமன்ஸ்க்காக தான். அவங்க வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, இல்லைனா வந்து அவங்க வந்து ராயல் ஃபேமிலி இல்லையா, அவங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மட்டும்தான் இந்த குயின்ஸ் பாத்ன்றது கட்டப்பட்டது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் வந்து இந்த குயின்ஸ் பாத் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். எதனால் வந்து டேமேஜ் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மொஹல் எம்பரர் வந்து இந்த ஹம்பி மேலே வந்து போர் எடுத்து வந்திருக்காங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த ஹம்பியில் வந்து இந்த குயின்ஸ் பாத் வந்து மெயினாக வந்து டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. இதோட அழகை பார்த்தா அவங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து இது ரொம்பவே அழகாக இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வந்து என்ன ஒரு ரசனை இருந்திருந்தால் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து வுட்டுனால் கட்டப்பட்டது தான். இது வந்து பற்ற வச்சுட்டு போயிட்டாங்க,
போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் மட்டுமே வந்து ஒரு மாதம் அளவுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இது. எல்லாருமே வந்து அந்த மக்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் லோக்கல் பீப்புளெல்லாம் நான் கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதம் விடாமல் இந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. எரிஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது தான் வந்து இப்போ மானுமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வர்றவாளுக்கு எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா எப்படி இருந்துச்சு இந்த குயின் பாத்துன்னு சொல்லிட்டு. அவங்க எரிச்ச மிச்சம் தான் இப்போ நாம் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ நாம் வந்து ரொம்ப லக்கி, நாம் வந்து பார்த்துட்ருக்கோம், எல்லாருமே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மானுமெண்ட்டெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம்னா தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்க முடியும். இந்த சென்டரில் இருக்குல்ல, இது மட்டுமே வந்து அது மட்டுமே வந்து 15 square meters, அப்புறம் வந்து 1.3 meters டெப்த்தில் இருந்திருக்கு. அந்த நீச்சல் குளம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த என்டையர் குயின் பாத்துமே வந்து ஒரு 30 square meters இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கரெக்டாக தெரியல. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. எவ்வளோ ஒரு ரசனை இருந்திருந்தால் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக குயினுக்காக மட்டுமே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒரு குயினுக்குன்ட்டு இல்லை, அந்த விஜயநகர எம்பரையரில் இருந்த அத்தனை குயினுமே வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அந்தப்புறம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்தப்புறத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த குயின்ஸ் பாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் ஒன்று பக்கத்துலேயே இருக்குது, ராயல் என்க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து இந்த குயின்ஸ் பாத் வந்து ரொம்பவே கிட்ட. ஸோ அங்கேருந்து வந்து இங்கே வர்றது வந்து ரொம்பவே ஈஸின்றதுனால குயின்ஸ் எல்லோரும் வந்து அவங்க வேல்யூபிள் டைம்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஆர்கிடெக்சரை பற்றி நாம் பார்த்தோன்னா இது வந்து இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைலில் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிச்சா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த குயின்ஸ் பாத் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பில்டிங். நாம் வந்து ரெக்டாங்குலர் வந்து எப்படி இருக்கும் அந்த ரெக்டாங்குலரை நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து இப்போ இது வந்து நிறையா இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து குயின்ஸ் மட்டுமே மெயினாக யூஸ் பண்ணதுனால தான் வந்து இது குயின்ஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வந்திருக்கு. இந்த குயின்ஸ் பாத்துக்கு வந்து டைமிங்னு பார்த்தோன்னா காலையில் 6 மணிக்கே ஓப்பன் ஆகிடுது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. சாட்டர்டே மண்டே டு சண்டே எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாமே அலௌடு தான். இதை மொத்தமாக சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு வந்து ஒரு 1 hour வேணும், ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் சுற்றி பார்க்குறது. நாம் எல்லாருமே வந்து இந்த குயின்ஸ் பாத்தோட அழகை ரசித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த குயின்ஸ் பாத்தை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை வந்து விடாமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.